வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த மனிதர்களில் ஒரு சிலர் மட்டும் இந்த பிரச்சனைகளை ரொம்ப சாதுரியமாக கையாளுவாங்க. அவங்க மட்டும் அந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிற காரணம் என்ன, இதை சுலபமாக சமாளிக்கிறாங்கள்ல இவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத இந்த சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஜென் மாஸ்டர். அவர்கிட்ட பல சீடர்கள் இருந்தாங்க. இப்போ இவர்கிட்ட ஒருத்தர் வந்து சீடராக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உடனே இந்த குருவுமே அவர் வந்து சீடராக சேர்த்துக்கிறாரு. இப்போ இந்த ஜென் குருக்கிட்டேருந்து பல விதமான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த சீடர் வந்து கற்றுக்கிட்டே வராரு. இவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயங்களுமே புதுசு புதுசாக எல்லா விஷயங்களுமே தேடி தேடி கற்றுக்கிறாரு. இவருடைய ஆர்வத்தை பார்த்து குருவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. நல்ல ஒரு சீடராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு அந்த குரு வந்து அந்த சீடரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இங்கே பாருப்பா, உனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை வச்சுருக்கேன். இந்த வேலையை உன்னால் கண்டிப்பாக செய்ய முடியும், அந்த நம்பிக்கை எனக்கிட்ட இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் உனக்கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறேன். அந்த லெட்டரை பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்கிற இடத்துல கொடுக்கணும். இந்த லெட்டரை வந்து ரொம்ப முக்கியமான லெட்டர். இது வந்து தவறான மனிதர்கள்ட கையில் போகக்கூடாது. அதே போல் நீயுமே சரியான இடத்துல கொண்டு போய் இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை இந்த சீடர்கிட்ட கொடுக்குறாரு. சீடருமே இது வந்து அவரால் முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடய அந்த லெட்டரை வாங்கிக்கிறாரு. இருந்தாலுமே ஜென் மாஸ்டரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் மறுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ அந்த வழியில் பார்த்திங்கன்னா பல விதமான இடையூறுகள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப விரைவாக அந்த லெட்டரை எடுத்து போயிட்டுருக்காரு. இப்படியா போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வழியில் ஒரு சின்ன ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆற்றை கடந்து போனோம்னா ஒரே ஒரு பாலம் மட்டும்தான் இருக்குது. அந்த பாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு குறுகிய பாலம் தான். அந்த பாலத்தோட மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு சாமுராய் ஒருத்தர் கையில் ஒரு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த பாலத்தில் நடந்து போகிறாரு. போகும்போது அந்த சாமுராய் இவரை பார்த்து ரொம்ப சத்தமாக கத்துறாரு. என்னென்னா அந்த சாமுராய் எதுக்கு அங்கே நிற்கிறாருன்னு வச்சிங்களேன், அவர் அவருடைய திறமையை காட்டுறதுக்காக இந்த பாலத்தை வழியாக வர முதல் 100 நபர்கள்கிட்ட இந்த கத்தி சண்டைக்காக கூப்பிடுவார். அந்த நபர்கள் யாராக வேணால் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், அவங்கக்கிட்டே இவர் கத்தி சண்டை போடுவார். அந்த கத்தி சண்டையில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இவரை தாண்டி போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த மரணத்தை தான் பரிசாக கொடுத்துருக்காரு. இப்போ அந்த சாமுராய் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, கிட்டத்தட்ட நான் வந்து 99 பேரை சாவடிச்சிருக்கேன் இந்த கத்தி சண்டையில். இது வரைக்கும் யாருமே என்னை வந்து கிட்டே நெருங்கினது கிடையாது. இப்போ நீ வந்து இந்த பாலத்தை தாண்டினோம்னா கண்டிப்பாக என்கிட்ட கத்தி சண்டை போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுக்கு நீ தயாராக இருக்கியா, உன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு நீ தயாராக இருக்கியா, அப்படி தயாராக இருந்தால் மட்டும் சொல்லு, நீ கத்தி எடுத்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கோவில் விடுறாரு. இதை கேட்ட உடனே இந்த துறவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே அவருக்கு வந்து கொஞ்சமாக பயம் அதிகமாகிட்டே போகுது. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த சாமுராய் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க ஐயா, எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலையை வந்து நான் அந்த பக்கம் போனால் தான் செய்ய முடியும். இப்போ எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க, நான் மறுபடியும் போயிட்டு என்னுடைய குருநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட நான் பேசிட்டு வரேன், அவர் என்ன சொன்னாலும் அதுபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த சாமுராயுமே சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாரு. இப்போ சீடர் மறுபடியும் வேக வேகமாக அந்த அவருடைய ஜென் மாஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக வராரு. இப்போ அந்த கோவிலில் ஜென் மாஸ்டர் உட்காந்துருக்காரு. வேக வேகமாக அவர் வர்றதை பார்த்த உடனே, என்னப்பா என்னாச்சு, ஏன் பதட்டிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு போனேன், ஆனால் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இது எப்படி நான் தாண்டி போகிறதுனே தெரியலை, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் வந்து கேட்குறாரு. இப்போ அந்த குரு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை சொல்கிறாரு. என்னென்னா, இங்கே பாருப்பா, இந்த வேலை வந்து உனக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலை, இதை நீ மட்டும்தான் செஞ்சாகணும், வேறு யாருக்குமே இந்த வேலையை நான் தர முடியாது. ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக அந்த சாமுராய் வந்து உன்னை கொன்றுவார், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து கத்தி சண்டையில் அவ்வளோ பெரிய வீரர், கிட்டத்தட்ட 99 பேரை வந்து தோக்கடிச்சிருக்காரு. அப்படின்னா உன்னால் ஒரு வினாடி கூட அவர் கூட கத்தி சண்டை போட முடியாது. அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்ய,
நேராக போ, அந்த பாலத்து மேலே ஏறி நில்லு, நான் கொடுக்குறேன் ஒரு கத்தி, அந்த கத்தி வந்து நல்ல பெரிய கத்தியாக இருக்கும், அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தலைக்கு மேலே உன் கத்தியை வந்து ஓங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டுரு, அப்படி நின்றுக்கிட்டே அமைதியாக நில்லு. அந்த சமயம் ஏதாவது ஒரு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு பொருள் வந்து உன்னுடைய மண்டையோட்டை தொடுற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து உன்னுடைய மரணத்துக்கான அறிகுறி, நீ வந்து மரணத்தை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சீடருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆனால் இருந்தாலுமே இந்த சீடர் வந்து அந்த குருவை ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டாரு. அதனால் வேறு வழி இல்லை, அவர் சொன்னால் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை என்ன நடந்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி வேக வேகமாக போகிறாரு. இந்த சமயம் அந்த குருநாதர் கொடுத்த அந்த பெரிய கத்தியுமே அவர் கையில் இருக்குது. அவருடைய சாவை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கும் தெரியும் கண்டிப்பாக ஒரே ஒரு வினாடி கூட அந்த இடத்துல நிற்க முடியாது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மனிதர், பல பேர் கூட கத்தி சண்டை போட்டு பல பேரை தோக்கடிச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக மரணம் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவர் அந்த பாலத்து மேலே போய் ஏறி நிற்கிறார். இப்போ நின்றுக்கிட்டு அந்த குரு சொன்னார் பார்த்தீங்களா, அதே போல் கத்தியை அவரோட தலைக்கு மேலே ஓங்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப அமைதியாக நிற்கிறாரு. இவர் ஆல்ரெடி இந்த சென்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவர் முகத்தில் ஒரே ஒரு சின்ன சலனம் கூட இல்லை, முகம் அவ்வளோ அமைதியாக இருக்குது. ரொம்ப பொறுமையாக கத்தியை வந்து அவர் தலைக்கு மேலே ஓங்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சீடர் வந்து அந்த மரணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த சாமுராய் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல பேர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு, ஆனால் யாரையுமே இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அவர் பார்த்ததே கிடையாது. எல்லா மனிதர்களுமே அவங்களுக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக இவர்கிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க. இவர் தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட சண்டை போட தான் நினைப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு மனிதர் இவ்வளோ அமைதியாக அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன சலனம் கூட இல்லாத ஒரு தண்ணி மாதிரி அவ்வளோ அமைதியாக இருக்குது. அவர் கத்தியை தலைக்கு மேலே வாங்கிக்கிட்டு அதுவும் கண்ணை மூடிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இந்த சாமுராய்க்கு என்ன செய்யறதுனே தெரியல. இப்போ சாமுராய்க்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அந்த சீடர் வந்து அவருடைய குருக்கிட்ட போனார் பார்த்தீங்களா, அந்த குரு ரொம்ப பெரிய ஆள் போல, பல விதமான வித்தைகளை தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதில் ஒரு வித்தையை அவரோட சீடருக்கு சொல்லி கொடுத்து கண்ணை மூடிக்கிட்டே சண்டை போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார் போலையே. இது வரைக்குமே நான் இந்த மாதிரி ஒரு வித்தையை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அதுவும் இவ்வளோ அமைதியாக ஒரு மனிதர், இவ்வளோ இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, அவரோட உயிரே போக போகிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலுமே இவ்வளோ அமைதியாக நிற்கிற ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில். இவர்கிட்ட நான் சண்டை போட்டு என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுராய் முடிவு பண்ணிடுறாரு. வேக வேகமாக வந்து அவருடைய கத்தியை இந்த சீடரோட காலில் வச்சு இவரை வணங்க ஆரம்பிச்சிட்டாரு. வணங்கிட்டு, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே என்னை வந்து உங்களுடைய ஒரு சீடராக ஏற்றுங்க, இதுக்கு மேலே நான் யாருக்கிட்டையும் கத்தி சண்டை போட போகிறது கிடையாது, நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கே கூட நான் துறவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீடருக்கு இன்னொரு ஒரு சீடருமே கிடச்சிட்றாரு. இந்த கதையில் பார்த்தது போல தாங்க, நம்ம வாழ்க்கையிலையும் பல விதமான பிரச்சனைகள் வரும், பல விதமான இடையூறுகள் வரும். ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை ஒரு அமைதியான ஒரு மனதோடு நீங்கள் அணுகுனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே சுக்குநூறாகிடும். அந்த சாமுராய் போல் எல்லா பிரச்சனைகளுமே உங்கள் காலடியில் மண்டியிட ஆரம்பிச்சிடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே பதட்டப்படாதீங்க. இதை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க. அந்த அமைதியான ஒரு மனநிலை மட்டும் இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் ரொம்ப சுலபமாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். உங்கள் வாழ்க்கையிலுமே நீங்கள் எப்போவுமே ஒரு ஏறு முகத்தோடு இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.